வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ்நாடு சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா சோலோ சஸ்டியோல ஒரு சூப்பரான 16 கில் எடுத்த வேற லெவல் கேம்ல தான் பார்க்க போறீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே ஆள போட்டு வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம கேம்ல உள்ள போய் கேம்ல பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இந்த மேட்ச்ல நம்ம லேண்ட் ஆன நம்ம ஸ்டேடியம் தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் லேண்ட் ஆயிட்டு கன் எல்லாம் எடுத்து எனிமியை தேடி பார்த்தா எந்த ஒரு எனிமியும் இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. உடனே பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஃபைட் நடந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, அங்க வண்டி விடுறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டேட்டம் போயிட்டு நான் போற சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட் ஹைரிச் அபார்ட்மெண்ட் இருந்து போறது கரெக்டா குதிச்சா அந்த கேப்ல ஒரு சில புள்ளட்டு மேல பட்டுச்சு. அவன் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த பில்டிங் பின்னாடி பாத்தீங்கன்னா கவர் எடுக்க வந்துட்டான். கவர் எடுக்கணும்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி மட்டும் தான் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல ஏடிஎஸ்ல எய்ம் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். கரெக்டா பைப்பில் பாத்தீங்கன்னா எட்டி பார்த்தாப்ல அவன் அடிச்சு பாத்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிச்சு. அடுத்த அவன் டீம் மேட் இந்த பில்டிங் தெரியல, இந்த வீட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீமெண்ட்காக பாத்தீங்கன்னா இங்க அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வெயிட் பண்றேன். கரெக்டா அவன் லெஃப்ட் சைடு பில்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே ஊச்சிட்டு வர மாதிரி தெரிஞ்சிருச்சு. எனது ஜன்னல பாத்தீங்கன்னா வரது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி தான் வரும்னு சொல்லி நினைச்சு அடிச்சா மாட்டா ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ் ஆகல, கரெக்டா அடிச்சு அவனும் பாத்தீங்கன்னா இல்ல ஆயிட்டான். இப்போ அவன் பாத்தீங்கன்னா எமோட்டை போட்டு விருப்பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோட்டை போட்டு விருப்பத்துட்டு அவன் அப்படியே பாத்தீங்கன்னா தேவன லூட் எல்லாம் அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போனேன். ஏன்னா அந்த பக்கம் ஃபைனல் சோன் கிடைச்சு, அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். உங்களுக்கு தெரியுது அந்த பில்டிங் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கான். சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியாது, கொஞ்சம் பக்கத்துல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் பக்கத்துல வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளேயர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணா அந்த கேப்ல அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா ரிஜில ஒரு பைப்ல வந்துட்டு இருந்தா அது அவனோட டீம் அட்டது. அவனை பாத்தீங்கன்னா நாக் அவுட் வச்சாச்சு. இவனை இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அழுத்த வேணாம், இந்த முன்னாடி இருக்க அந்த பில்டிங்கார வந்து நம்ம அடிக்கட்டும். அவனை பாத்தீங்கன்னா டிபிபில முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே பாத்தீங்கன்னா டிபில நின்று இருந்தேன். சரி ஓகே வரட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த நேடும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான். ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஒழுங்கா கனெக்ட் ஆகல. சரி ஓகே அவன் எப்படியா இருந்தாலும் வரணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. வந்து ஏறி அடிக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே இவனை எதுக்கு நாக் அவுட்ல வச்சுட்டு இவனை பாத்தீங்கன்னா அழுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதோ ட்ரை பண்ண ஒரு சில பிள்ளைட்டு மேல பட்டுச்சு. உடனே சாகல, கொஞ்சம் டைம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவனே செத்துட்டான். சோ அதுக்கப்புறம் இவன் டீம் கீழே அப்பயாச்சும் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். அப்பயுமே கூட வரல. இதனால அது ரொம்ப போச்சு. இவனை பாத்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடத்துக்கு மேல கோவம் வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா பில்டிங் மேல ஏற ஆரம்பிச்சிட்டேன். சோ ஏறி போயிட்டு பாத்தீங்கன்னா எந்த பக்கம் டிபி பில் நிக்கிறான்னு தெரியல. முடிச்சளவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டிபிபி எடுத்து சோ இந்த இடத்துல இல்லையா அப்புறம் இந்த இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே கேதர் பண்ணிட்டு போயிட்டு இருக்குள்ள கீழே பாத்தீங்கன்னா ஓடுற மாதிரி சவுண்ட் கிடைச்சு. பைபிள் எங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாமஸ் வச்சு 50 புள்ளட் முடிஞ்ச அளவுக்கு ஹிட் வச்சேன். அந்த பைபிள் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் கடைசியில ஒரு சில புள்ளட்ல மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டாக செத்து போயிட்டான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளட் இருந்துச்சு. ரீலோட மாட்டி இருந்தா கண்டிப்பா நம்ம செத்து போயிருப்போம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா அவன் ஹிட் வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஹீல் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாட்டு, இந்த பக்கம் பாட்டை எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை நாக் அவுட் பண்ணிட்டு இந்த பாட்டை பாத்தீங்கன்னா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க அடிச்சிருந்த பிளேயர் எல்லாம் பாத்தீங்கன்னா லூட் எடுத்து காலி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம பாக்கல லூட் அடிச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல எவனும் உடையாற மாதிரி தெரிஞ்சது. இது பாட்டா பிளேயர்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. இந்த இடத்துல இது பாட்டு மாதிரி தெரியுது, பிளேயர் மாதிரி தெரியுது, என்னன்னு ஒன்றும் புரியல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதில் நின்று இருந்தேன். கரெக்டாக லெஃப்ட்ல சுத்திட்டு வர மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாட்டு செத்து போன போட்டியில் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி அது லூட் அடிக்க வந்திருக்கு. சரி அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு வழியில் பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இதில் செலிப்ரேட் பண்ணி எதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணேன். எனக்கு செகண்ட் லெவல் வெஸ்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து அதை எடுத்துட்டு கிளம்பலாம் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி டேஸ் எடுக்கிறது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கத்தில் வந்து திடீர்னு ஒரு ப்ளட் ஃபயரிங் சவுண்டு. யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் இன்னொரு பாட்டு. என்னடா பாட்டுக்கு மேல பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏக்கல் இருந்த மொத்த புள்ளட்டை அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிளியை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு ஸ்டேடியம் பக்கம் வந்த ஸ்டேடியமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனிமி ஏதோ பக்கில பயவில சுத்திட்டு இருந்திருக்கு. அதுல ஒரு காமெடிக்கான் பாத்தீங்கன்னா பின்னாடி எனிமி வரது கூட தெரியாது. பாத்தீங்கன்னா ஸ்டாக் பின்னாடி ஒளிஞ்சிருந்தா அவனையும் பாத்தீங்கன்னா அடிச்சுட்டாச்சு. ஏகம்ல நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பொறுமையா வெயிட் பண்றேன். ஏன்னா அவனோட டீம் மட்டும் பாத்தீங்கன்னா முன்னாடி காமெடி பாத்தீங்கன்னா வெயிட் பண்றேன். சரி ஓகே அவன் வரட்டும். அது வரைக்கும் நம்ம இப்படி நிப்போம், டிபிபில நிப்போம், வரத வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றேன். இவனும் பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருக்க மச்சான், இந்த ஸ்டாக்கு பின்னாடி தான் இருக்கேன், ஈஸியா கொஞ்சம் அடிக்கலாம்டா, வாடா வாடான்னு சொல்லிருக்கான். அவனு இருக்கா வரண்டா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொறுமையா பைப்பில் சுத்திட்டு வருவாப்ல. சரி ஓகே நீ பொறுமையா கூட சுத்திடுவா, நான் வெயிட் பண்ணி அவன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இதே இடத்துல நின்றுருந்தேன். கரெக்டா பாத்தீங்கன்னா டிபி பிள்ளை வந்து நின்றுட்டு இருந்தேன். கரெக்டா கோமாளி பைப்பில் மாதிரி வந்து உட்காந்து நம்ம அடிப்போன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல உட்காந்தானா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அவனே அடிச்சு இப்ப ரெண்டு பேரும் மறுக்கை பண்ணிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல போயிட்டு நம்ம ஹீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாரி லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுக்குள்ள இன்னொரு பாட்டு ஒன்று வந்துச்சு. இந்த பாட்டி பைபிளையும் பாத்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டு இதையும் பாத்தீங்கன்னா விட்டு வைக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அழுத்து விட்டுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாட்டி கன்ஃபார்ம் பண்ணி மொத்த பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 10 கிலோ தெரியும் நம்ம அடிச்சிருக்கோம். சரி இந்த வேகத்தை பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆகிட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார் மறுபடியும் ஃபைட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன். வில்லேஜ் பக்கம் வந்து ஜீப்பை மாதிரி அப்படியே போயிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வரக்குள்ள இங்க ஏதோ பிளேயருக்கு மாதிரி தெரிஞ்சது. மறுபடியும் எப்பவும் போல ஆச்சு சொல்லு இந்த மேட்சே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாட்டா தான் அடிச்சிருப்போம். சோ அது ஒரு பாட்டு கேம்ல தான் நீ ஒன்றும் பெருசாக நினைச்சிக்காதீங்க. கில் அதிகமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் பாட்டு அதிகமாக வந்துருச்சு. என்னதான் பாட்டு அடித்தாலும் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு கேம்லேயும் நம்ம வந்து பாட்டை பார்த்துட்டா நம்ம அடிக்கிறதுக்கு எல்லாருமே முன்னாடி ஓட தான் செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு வந்தால் அந்த கேம் பிளேவே நம்ம ஏற்றுக்கணும், நீங்களே ஏற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே கேம் பிளே போனக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி அந்த பாட்டு அடிக்கணும்ட்டு நம்ம முன்னாடி ஓரமே இல்லையா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் மட்டுமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது, பாட்டு கூட நிறைய டைம் வரும். அதனால் கேம் பிளே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கில் இருக்கா சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டேன். இதில் பாட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எனக்கே தெரியுது. சரி ஓகே இந்த
இந்த பாட்டு பிளேயர் ஒருத்த மாதிரி நின்று அடிச்சிருந்தா இவனையும் பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இவன் வேற ஒரு பாட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அடிக்க செத்து போயிட்டாப்புல. இப்போ இந்த பாட்டுக்கு லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகல, இந்த சாரி பாட்டு இந்த பிளேயர்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகல. இவன் அடிச்சிருந்த அந்த பாட்டு முன்னாடி இருந்துச்சு, அந்த பாட்டை அடிச்சு இந்த கிளியை நம்ம பார்த்தீங்கன்னா போனஸ் எடுத்துக்க வேண்டியதா. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 13 கிலோ வந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலைவே ரொம்ப குறைஞ்சிச்சு, நம்ம இல்லாமல் ஒரு 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த 3 பேர் நம்ம தான் அடிக்க போகிறோம். ஆனால் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எப்படி இருந்தாங்க நீங்களே பாருங்கள். இந்த சென்டர் ரோட் ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்று அடிச்சிருக்க மாதிரி எனக்கு அடிச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பயப்பிள்ளைங்க நம்ம வரதே தெரியல எடுத்து பின்னாடி இருந்து புடல் அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கில் ஆகிட்டு அவன் டீமெட் ஆல்ரெடி செத்து நடந்தது தனியாக தான். இந்த கிளை நம்ம மட்டும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 கிலோ ஆயிடுச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 2 பேர் எப்படி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ரொம்ப சுற்றி இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நான் கட் பண்ணிட்டு போர் அடிக்கிறது. அப்புறம் ஜங்கட் பக்கம் வரல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்க இந்த ரோஸ் கல் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்க மாதிரி தெரிஞ்சது. சரி ஓகே, ஃபைனல் பிளேயர் எப்படி ஆர்பிஜிலாம் வச்சிருப்பான், நம்ம எதுக்கு இந்த ரிஸ்க் எடுத்துட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி சாப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன். சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அவனு மேலே இருக்க மாதிரி தெரிஞ்சது, கரெக்டாக அழகாக தூக்கி போட்டேன், வெடிச்சது, லைட்டாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துச்சு. சேம் டைம்ல இங்கே ஒரு இன்னொரு பாட்டு, இந்த பாட்டை அடிச்சு முடிச்சு விட்டேன். சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான், ஈஸியாக பொறுமையாக அண்ணா விளாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு இருக்க சேம்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவன் இறங்கி வந்த மாதிரி தெரிஞ்சது. எங்கே பைப்பில் இருக்கானே தெரியல, கீழே வரானே ஓகே வெளியெல்லாம் வரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரவுட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இது ஒரு பாட்டு. மொத்தத்தில் பாட்டு 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 எக்கச்சக்கமான பாட்டு இது. மொத்தத்தில் ஒரு பாட்டு எனக்கு கேம்ப்ளே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 14 கிலோ எடுத்திருக்கும் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம்ப்ளே கிடைக்கும், நல்ல வெறியாக அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சி உள்ள வந்துருப்பீங்க. நம்ம என்ன நினைக்கிறது வரும், நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதுன்ற மாதிரி நம்ம ஒரு கேம்ப்ளே பண்ண போனால் அது ஆல்ரெடி இன்னொரு கேம்ப்ளேவாக மாறிக்குது. சரி ஓகே, எனவே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப்ளே ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு கேம்ப்ளே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ.